வணக்கம் நேயர்களே. இன்றைய குறுந்தகவல் பகுதியில் தாலுகா பஞ்சாயத்துன்னு சொல்லுவோம். இது நம்ம ஒரு விஷயம் நம்ம கேள்விப்பட்டோம்னா ஈஸியா புரியும். விடிஓ அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். விடிஓனா யாரு? பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீசர். இவர் தான் தாலுகா பஞ்சாயத்துக்கு நிர்வாக அதிகாரியா இருக்கிறாரு. அங்க எடுக்கக்கூடிய முடிவுகளை செயல்படுத்துறது விடிஓ தான். அப்ப தாலுகா பஞ்சாயத்திலையும் அங்க உறுப்பினர்கள் ஆகிறதுக்கு நேரடி தேர்தல் நடத்துறாங்க. இவங்க என்ன மாதிரியான காரியங்கள் செய்வாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமா கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் இவங்க நிறைய விஷயங்கள் செய்யறாங்க. பெண்கள் மற்றும் குழந்தை மேம்பாட்டுக்கு இவங்க நிறைய விஷயங்கள் செய்வாங்க. அதோட இவங்க செய்யக்கூடிய மிக முக்கியமான வேலை என்னன்னா, அந்த பிளாக்ல இருக்கக்கூடிய, அதாவது தாலுகாவில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களும் செயல் திட்டங்கள் தீட்டுவாங்க. மேற்கொண்டு மாவட்ட பஞ்சாயத்துக்கு அனுப்பி அங்கிருந்து இவங்களுக்கு தேவையான பணத்தை கொண்டு வந்து சேர்க்கறது இவங்களுடைய முக்கியமான வேலையா இருக்கு. மேற்கொண்டு மாவட்ட பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஜில்லா பரிஷத், இது ஒரு ஐஏஎஸ் அதிகாரியின் தலைமையில இயங்கும். மாவட்ட பஞ்சாயத்து அப்படின்னு பார்க்கும்போது இங்கேயும் நேரடி தேர்தலில் தேர்ந்தெடுக்கக்கூடிய உறுப்பினர்கள் அனைவரும் இருக்கிறாங்க. அதோட மட்டும் இல்லாம அந்த மாவட்டத்தில் எத்தனை பிளாக் இருக்கோ, அதாவது தாலுகா இருக்கோ, அந்த தாலுகா பஞ்சாயத்து இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாரும் இங்க உறுப்பினர்களா இருப்பாங்க. அப்போ அவங்கவங்க தாலுகால இருக்கக்கூடிய விஷயங்களை மாவட்டத்தில் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். அது மட்டும் இல்ல, அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், அது மட்டும் இல்லாம பெண்கள், பிற்படுத்தப்பட்டோர், அவங்களுடைய பிரதிநிதிகள், விவசாயிகளோட பிரதிநிதிகள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த மாவட்டத்துக்கு என்ன வேணும் அப்படின்னு விவாதிக்கக்கூடிய, அதற்கான திட்டங்கள் தீட்டக்கூடிய ஒரு இடமா தான் வந்து மாவட்ட பஞ்சாயத்துகள் இருக்கு. இந்த மாவட்ட பஞ்சாயத்துல அபரிமிதமான பணிகள் இங்க கொடுத்திருக்காங்க. அதாவது நம்ம ஒரு கிராமத்துல வந்து ஆரம்ப சுகாதார நிலையம் இல்ல, அதாவது பிஹெச்சின்னு சொல்லணும் இல்லையா, ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் அது வேணும் அப்படின்னு சொன்னா இவங்க மாவட்ட பஞ்சாயத்திலேயே முடிவு பண்ணி அதற்கான விஷயங்களை செஞ்சு அவங்க அந்த ஹாஸ்பிட்டல கட்டிக்க முடியும். அதே மாதிரி எலிமெண்டரி ஸ்கூல், பிரைமரி ஸ்கூல் அந்த மாதிரி விஷயங்களை இவங்களை ரெடி பண்ணிக்க முடியும். மேற்கொண்டு வளர்ச்சி பணிகளுக்கு தேவையான அத்தனை சேவைகளையும் மாவட்ட பஞ்சாயத்து செய்யறதுக்கு அதிகாரம் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் அந்த மாவட்டத்திற்கு என்னென்ன திட்டங்கள் போய் சேரணும்னு மாவட்டத்துக்கு வருதோ அத்தனை திட்டங்களும் இந்த பஞ்சாயத்து மூலமா, அதாவது டெவலப்மெண்ட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, வளர்ச்சி திட்டங்கள், இந்த வளர்ச்சி திட்டங்களை வந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான அங்கமா வந்து மாவட்ட பஞ்சாயத்து இருக்கு. இந்த மாதிரி எல்லா இடத்திலயுமே வந்து ஒரு மக்களாட்சியை நேரடியாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு. இன்றைய தினத்தில் மக்களாட்சி அப்படிங்கறது நம்ம நேரடியாக பார்க்கணும்னு சொன்னா கிராம சபைக்கு போனாலே போதும், என் கிராமத்துக்கு என்ன வேணும் நான் முடிவு பண்றேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும், அந்த கிராமத்துல 18 வயது பூர்த்தியான ஒவ்வொருத்தரும் முடிவு பண்ணி அதை செஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு இந்திய அரசியல் சாஸ்திரத்துல நம்ம இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் கொடுத்திருக்கிறாங்க. மீண்டும் மற்றொரு தலைப்போடு சந்திப்போம். வணக்கம்.